அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிவி டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தின்னாக ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் போடுவோம், அந்த ஸ்டிச் தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம், இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் பார்த்துட்டோம். இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒல்லியாக ஒரு ஸ்டிச் போடுறது, இதுதான் நம்ம எப்படி போட போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் நாட் எடுத்துகிட்டு இந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு போயிடணும். இப்போ முதல்ல கீழேருந்து நூல் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மேலே சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கணும். போட்டுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போலயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஏற்கனவே இருக்கிற லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் செகண்ட் லூப் எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டு இந்த செகண்ட் லூப்பை கீழே இப்படி இழுத்துறோம். இப்போ நாட் விழுந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையும் அதே மாதிரியே கீழே இழுத்துடலாம். கொஞ்சம் கீழே நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ஃபஸ்ட் லூப்பை வந்து நீடில் வச்சு பிடிச்சிட்டு இப்படி செகண்ட் லூப்பை கீழே இருக்கணும். இப்போ கீழே இருக்க த்ரெட் அப்படி இருத்தோன்னா நூல் உள்ளக்க போயிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நான் இங்கேருந்து திருப்பி நூல் எடுக்கிறேன். எடுத்து குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். அப்படியே திருப்பி குத்திட்டு நூல் எடுத்துட்டு இழுக்காமல் ஒன்றும் பண்ணாமல் திருப்பி இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. திருப்பி இங்கேருந்து நூல் எடுத்துட்டு செயினுக்கு இந்த பக்கம், இதே மாதிரி செயினுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி பின் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து இழுக்கக்கூடாது. உள்ளே இருக்க நூலை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பின் பண்ணிடணும். நம்ம கட் ஒர்க்லாம் போடையில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதான் நம்ம வந்து உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் கட் ஒர்க்லாம் நம்ம இந்த ஸ்டிச் போட்டு பண்ணுறது. இப்போது அதே மாதிரியே இந்த சைட் பின் பண்ணிவிட்டு சின்ன செயின் இப்போ இந்த சைட் பின் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, ஜிக்ஸாக் ஸ்டிச் தான், மாற்றி மாற்றி பின் பண்ணி எடுக்கிறோம். அதே வந்து ரொம்ப சின்னதாக, லாக் மட்டும் இல்லாமல். இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். அதுக்காக கீழேருந்து ஒரு லூப் எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு செகண்ட் லூப்பும் இன்னொன்று எடுத்துடலாம். இப்போ இதை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் லூப் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நாட் விழுந்துடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறதையும் இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரியே எடுத்திங்கன்னா கீழே எழுந்துடலாம். நாட் போடுறதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குல்ல, அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாட் வந்து டக்குன்னு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ இதுக்கு இந்த ஜிக்ஸாக் வந்து இதே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான், ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு திருப்புவோம், இங்கே ஒரு லாக் போட்டு திருப்புவோம். அப்படி இல்லாமல் டைரெக்டாக இப்படி 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 எடுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஸோ நீங்கள் சைடில் இது வரைக்கும் நீங்கள் ஒட்டி கட் பண்ணாலும் த்ரெட்டுக்கு எதுவும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து கட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்.
இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிவி டெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ.